வணக்கம். என்னோட பேர் வந்து ரூபா. ஸ்ரீதேவி கிராக்கர்ஸ் வேர்ல்டுலேருந்து நாங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கோங்க. இப்போ 2021 வந்து நிறைய பலவிதமான பட்டாசுகள் வந்து நம்மளோட கடையில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை ஒவ்வொன்றா உங்களுக்கு அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ அதோட என்னென்ன வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்குங்கிறத நம்ம இப்போ கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸ்டார் வெல்னு சொல்லிட்டுங்க. இதை வந்து இதோட ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்கும்னா, பற்ற வச்சா நம்ம அந்த புஷ்பானம் நம்ம சின்ன பிள்ளைங்களை பார்த்துருப்போம். அது இப்போ கொஞ்சம் வந்து சும்மா அப்படியே கிராக்கர்ஸாக அப்படி ஸ்டார் ஸ்டார்ஸாக வர்ற மாதிரி இது ஃபங்க்ஷன் இருக்கும். அடுத்து இப்போது இது வந்து பேப்பர் பாம் சொல்கிறாங்க. இதை நீங்கள் வந்து பசங்கிட்ட கொடுத்தீங்க, நம்ம தீபாவளி வந்து என் வீட்டில் தான் அதிகமாக பட்டாசு வெடிச்சிருக்கோம் அப்படின்னு காமிக்கணும்னா, இதில் ஒரு ரெண்டு பீஸ் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் மட்டும்தான் அதிகமாக பட்டாசு போட்ட மாதிரி இது காமிக்கும். இது வந்து பேப்பர் பாம், சவுண்ட் எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர்ஸ் வந்து நிறையா டஸ்ட் ஆஃப் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, வீடு வந்து நெருக்கமான இருக்கிற இடங்களில் வந்து இதை யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இதோட சவுண்ட் எஃபெக்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ அவுட்டர் ஏரியாவில் இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்விங்ஸ்னா, இதில் வந்து 5 பீசஸ் இருக்கும். இந்த 5 பீசஸுமே டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும், சேம் புஷ்பானம் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பீகாக்கு. இது வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இது ரொம்ப எல்லாராலையும் இது வந்து விரும்பி வாங்குகிறாங்க. ஏன்னா இதில் சேம் டைம் ஒரே டைமில் 3 இடத்துல நம்ம ஃபயர் பண்ணோன்னா அப்படியே பீகாக் வந்து எப்படி இருக்கும், தோகை விரிச்சு இருக்குமோ அதே மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக இது வந்து ரொம்ப மூவிங்கில் இருக்குது. இதே இது படா சைஸும் இருக்குது. ஸோ நம்ம கஸ்டமைஸ் என்ன விரும்புகிறாங்களோ அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம். சேம் ஃப்ளவர் பாட் தானா, இதில் வந்து சேம் அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு அந்த சின்னதுக்கும் பெருசுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அது அந்த நின்று எரியும் பார்த்தீங்களா, அதுதான் சைஸ் வாரியாக நின்று எரியும், அதுதான் நமக்கு. அடுத்து இது பார்த்திங்கன்னா லோட்டஸ். இது வந்து நம்ம சக்கரம்லாம் சின்ன பிள்ளைங்களே யூஸ் பண்ணியிருப்போம். இது அதே மாதிரி தான், பத்த வச்சோன்னே அதை அப்படியே எந்திரிச்சு தாமரப்பூ மாதிரி சுற்றும். ஸோ இந்த பட்டாசு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இது லோட்டஸ். மியூசிக் பால், இது வந்து எப்படின்னா, இது சேம் புஷ்பான மாதிரி தான், ஆனால் சவுண்ட் மியூசிக் எஃபெக்டோடு வர்றதுனால இது கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. 30 ஷாட்டு, இதை வந்து ஒரு டைம் ஃபயர் பண்ணி விட்டுட்டோன்னா 30 ஷாட் வந்து அட் அ டைமில் அடிக்கும். நம்மக்கிட்ட வந்து இருக்கிறது வந்து எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுனால எல்லா ஷாட்டுமே 30யுமே உங்களுக்கு ஃபயர் ஆகும். கலர்ஸ் வந்து மல்டி கலருங்க, சிங்கிள் கலரு இல்லை. இது மல்டி கலர் இருக்கிறதுனால ஒவ்வொன்றுமே மேலே போகும்போது ஒவ்வொரு 30 ஷாட்டுமே உங்களுக்கு வித்தியாசமானதாக இருக்கும் மேலே போய் வெடிக்கும்போது. இதே இது 60 ஷாட் இருக்குது. உங்களுக்கு அதிகபட்சம் 240 வரைக்கும் நம்மக்கிட்ட ஷாட்ஸ் இருக்குது. இது வந்து ஆட்டோ பாம். நமக்கு நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது தான் இது அதிகபட்ச சவுண்டோடு வெடிக்கக்கூடிய வெடி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 10 பீசஸ் இருக்குங்க. இது வந்து கிங் காங் வாலாவில் வந்து 10,000 வாலா இருக்குது, 1,000 வாலா, 5,000 வாலா, 20,000 வரைக்கும் நம்மக்கிட்ட வாலாஸ் இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின். இது எப்படின்னா, இது சேம் ஃப்ளவர் பாட் மாதிரி தான், ஆனால் இதோட இதை ஃபயர் பண்ணும்போது அப்படியே காயின் கோல்டு காயின் சதுர மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து இதில் இருக்கும். இதே இதுதான் க்ரீனு. ஸோ இதில் க்ரீன் கலரில் உங்களுக்கு ஃபயர் ஆகும். இதை வந்து நமக்கு எப்படி தெரியும்னா, இது எப்படி காயின் சதுர மாதிரி தெரியுதோ அதே மாதிரி இதில் வந்து ஒரு ட்ரீ வந்து அப்படியே இருக்கிற எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதிகபட்சம் பென்சில் தான் கையில் கொடுப்பாங்க. அதே இது பிக் சைஸ் பென்சிலு. இதை நம்ம சின்ன குழந்தைங்க கூட நல்லா தைரியமாக கையில் பிடிச்சி வெடிக்கலாம். அவ்வளோ அழகாக வந்து ஃபயர் ஆகும். கைக்கு எந்த ஒரு இது வெடிக்கும் அந்த மாதிரி இருக்காது. சேஃப்டியாக இது பண்ணலாம், வெடிக்கலாம். இது ராக் ஸ்டாருங்க. இது வந்து ஒன்ஸ் இதில் வந்து 3 பீஸ் இருக்குது. இதை வந்து நம்ம ஃபயர் பண்ணிட்டோன்னா மேலே போய் இந்த பிக்சரில் என்னென்ன இது கொடுத்துருக்காங்களோ சேம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு எஃபெக்ட் உங்களுக்கு லைட்டிங்கில் காமிக்கும். கலர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதோட விஷுவல் எஃபெக்ட்டுமே வேறு மாதிரி இருக்கும். இது வந்து 100 வாலாங்க. நம்ம பெரிய சைஸ் பார்த்தோம்ல, இதில் 100 வாலா. இது இதுக்கப்புறம் 200 வாலா இருக்குது, 300 வாலா இருக்குது. இது எல்லாத்தையும் விட இது வந்து 100 வாலா, ஆனால் டீலக்ஸு. ஸோ இதில் இருக்கிற எல்லா இதுவுமே இருக்கும், சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் இது ரொம்ப டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து 100 வாலாவில் டீலக்ஸ். இதில் வந்து நீங்கள் ஒரு செல் கூட வெடிக்கலை அப்படின்ற மாதிரி நமக்கு வராது, எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக வெடிக்கும். தீபாவளினாலே நமக்கு அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு லக்ஷ்மி வெடி தான். ஸோ இதில் வந்து ஒரு பண்டலில் வந்து 10 பீஸ் இருக்கும். இது ஒவ்வொன்றுக்கும் ரேட் நம்மளால் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போ எல்லா ஐட்டமும் காமிச்சிட்ருக்கோம் இல்லையா, அதில் இதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட் வந்து கீழே கொடுத்துருப்போம்.
நீங்கள் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பரில் சொன்னீங்கன்னா கூட நம்ம ப்ரைஸ் லிஸ்ட்டு அனுப்பிடலாம். டைகர் 28 ஜெயிண்ட்டு 28 டீலக்ஸ். இது இது இதுக்கும் அதுக்கும் 28 டீலக்ஸுக்கும் 28 ஜெயிண்ட்டுக்கும் சவுண்ட் எஃபெக்ட் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ அப்னா, இது எப்படின்னா ஃபங்க்ஷன் பண்ண உடனேயுமே ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு ரெண்டு அட் அ சேம் டைம் வந்து ஆப்போசிட் சைடில் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். இதில் 5 பீசஸ் இருக்கும். ப்ளூ மூன், இது பார்க்குறதுக்கு வந்து அப்படியே ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே இருட்டில் அந்த மூன் எப்படி அழகாக இருக்கும் அது மாதிரி அந்த ப்ளூ கலரில் ஃபங்க்ஷனிங் இருக்கும், சூப்பராக இருக்கும். பிஜிலினா, இதில் வந்து ஒரு இதில் வந்து 10 பேக்கெட் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஹோல்சேலும் பண்ணுறோம், ரீட்டெயிலும் பண்ணுறோம். இப்போ ஹோல்சேலில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நம்ம பண்ணுற அந்த ரீட்டெயிலை விட உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ப்ரைஸ்லேயே நம்ம பண்ணி கொடுப்போங்க. இது அதுக்கப்புறம் 28 வாழை பார்த்தோம் இல்லையா, அதே இதில் 24 டீலக்ஸு, அதை விட இது கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட் கொஞ்சம் இதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தாஜ் ஜெயிண்ட்டு, நம்ம அங்கே இது டீலக்ஸ் இதெல்லாம் பார்த்தோங்க இல்லைங்க, அதே மாதிரி இதில் தாஜ் ஜெயிண்ட் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன்றுனா ட்ரோனு, இது இப்போது கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இது வந்து நம்மளால் பெரிய பெரிய ட்ரோன்லாம் வாங்கி ஷூட்லாம் பண்ண முடியாது. நம்ம பசங்களுக்கு வந்து இது மாதிரி வாங்கி கொடுத்தோம்னாக்கா அவங்க பற்ற வச்சாங்கன்னா அந்த அதே அந்த ட்ரோன் எஃபெக்ட் மேலே போய் எப்படி ஷூட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இது பார்க்குறதுக்கு மேலே போய் வெடிக்கும் போது நல்லா அழகாக இருக்கும்னா, சூப்பராக இருக்கும். பீகாக் ஃபெதர்ஸ், அதை மயில் தோகை மாதிரி இதை இதை ஃபங்க்ஷனிங் வந்து எப்படி இருக்குன்னா மயில் தோகை மாதிரி இதோட ஃபங்க்ஷனிங் இருக்கும். பார்க்குறதுக்கு நைட் எஃபெக்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டாசு அப்படின்னாலே நம்ம சின்ன வயசில் ஃப்ளவர் பாட்டு, சங்கு சக்கரம் இந்த மாதிரி தான். நான் சின்ன வயசில் நான் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நாங்கள் பார்த்ததில்லை. ஸோ இதுதான் எங்களுக்கு பட்டாசு. இப்போ இதுவுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்மாலு, இது பிக்கு, இது ஃப்ளவர் பாட்டிலே ஸ்பெஷலு. இப்போ ஃப்ளவர் பாட்டில் ஸ்பெஷல் அண்டு கலர் கோட்டின் இருக்குது. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா சைஸ் வித்தியாசம் இருக்கும். இது இதுக்கும் இந்த இருக்குங்க இல்லையா, ஸ்பெஷலுக்கும் கலர் கோட்டி அப்படின்ற வெட்டிக்கும் நமக்கு வந்து வித்தியாசம் இருக்குது. நின்று எரியும். கலர் கோட்டிங்கிறது மத்த ஃப்ளவர் பாட்டை விட கொஞ்சம் நேரம் நின்று எரியும். கம்பி மத்தாப்பு, இது வந்து நம்மக்கிட்ட 7 சென்டிமீட்டர்லேருந்து 30 வரைக்கும் 30 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. 7 to 30 வரைக்கும் இருக்குது. இது வந்து 7 சென்டிமீட்டர். இது வந்து உங்களுக்கு இதே தெரியும், இது 10 சென்டிமீட்டர். இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட நிறையா கலர்ஸ் இருக்குதுங்க. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா 12 சென்டிமீட்டர் இருக்குது. 12 சென்டிமீட்டரில் வந்து நம்மகிட்ட வந்து 3 கலர் இருக்குது, ரெட்டு, எல்லோ அண்டு க்ரீன். 3 கலரில் நம்மகிட்ட 12 சென்டிமீட்டர் இருக்குது. இது வந்து ஸ்பார்க்கிள், இது 15 சென்டிமீட்டர். இது வந்து அப்படியே பொறி பொறியாக இருக்கும். மித்த கம்பி பற்ற வைக்கிறதுக்கும் இந்த ஸ்பார்க்கிள் பற்ற வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது வந்து 30 சென்டிமீட்டர். இதுவுமே நம்ம அந்த சென்டிமீட்டர் வந்து எப்படின்னா நம்ம நின்று எரியிறது, அது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த நின்று எரியும், அது லென்த்தும் கூட இருக்கும், 30 சென்டிமீட்டர் லென்த் இருக்கும். சின்ன பசங்கள்கிட்ட வந்து இதை நம்ம தைரியமாக கொஞ்சம் கொடுக்கலாம், அது தைரியமாக பசங்க வெடிப்பாங்க. இது வந்து டின்னுங்க. இது வந்து நம்ம ஃப்ளவர் பாட் தான், சேம் எல்லாமே ஃப்ளவர் பாட் மாதிரி தான். இது எப்படின்னா இது இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபயர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஏற்கனவே அந்த உடச்சி பார்த்துருக்கு. இங்கே பாருங்கள், இதை இப்படி எப்படி நம்ம கோக்கு பெப்சிலாம் டின்னில் குடிப்போம் இல்லைங்களா, அது மாதிரி தான். இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபயர் பண்ணணும். இது ஃப்ளவர் பாட் மாதிரி தான், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இது நம்ம அந்த இப்போ கொஞ்சம் ட்ரெண்டியாக இருந்துச்சு, எல்லோரும் ஸ்பின்னர் இப்படி போட்டு சுற்றிட்டே இருப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி இது இது நம்ம ஃபயர் பண்ணோன்னா சங்கு சக்கரம் தான், ஆனால் இது சுத்தும் போது நம்மளோட அந்த ஸ்பின்னர் எஃபெக்ட் வந்து இதில் இருக்கும். ஃபஸ்ட் ஒன்றுக்கு ரொம்ப பிடிச்சது. ஒவ்வொரு தீபாவளிக்கும் இது வந்து ஒரு கேஸ் வந்து ஃபயர் பண்ணிடுவா. எப்படின்னா பற்ற வச்சோன்னா அந்த ஃபோட்டோ ஃப்ளாஷ் இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது அழகழகாக அப்படியே ஒரு ஸ்டில் கொடுப்பா. அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சமான வெடின்னு சொன்ன போதுனா இந்த ஃபோட்டோ ஃப்ளாஷ் தான். ரொம்ப அழகாக இருக்கும். நைட் எஃபெக்டில் வந்து சூப்பராக இருக்கும். கோடு கோடுன்னு சொல்லுவோம். நீங்கள் குதிரை வெடி நிறைய பேர்கள் இருக்குது. இது கோடு, இது வந்து சிவப்பு பிஜிலி. இது வந்து நம்ம சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் ஒரு பாக்கெட்டை கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அவன் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒவ்வொரு வெடியாக வெடிச்சிட்டு இருப்பான். இதுதான் அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது போட்டுட்டு இருந்தது. இது சக்ரா, இது பிக்கு, இது வந்து ஸ்பெஷல்னா ஒவ்வொரு இதுலேயுமே 10 பீசஸ் இருக்கும். அடுத்து என்ன, ராக்கெட்டு. இதில் வந்து ராக்கெட் பாம்மு, இது வந்து சூப்பர் ராக்கெட்டு. இப்போ ராக்கெட் பாம்புக்கும் சூப்பர் ராக்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா இது வந்து லைட் எஃபெக்ட்டு,
சாரி இது வந்து சவுண்ட் எஃபெக்ட், இது லைட் எஃபெக்ட். இது வந்து ஷார்ட் மாதிரி அப்படி மேலே போய் செதறும், இது வந்து சவுண்டு மட்டும்தான் நமக்கு வரும். 12-star கலர்ஸ்னால் இதில் வந்து ஃபங்க்ஷனிங் வந்து 12 இருக்கும், அட் அ டைமில் 12 ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க இல்லையா, இது மாதிரி ஒரே நேரத்தில் 12 ஃபங்க்ஷன் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்ண்ணா. அடுத்து சிங்கிங் பாப்பு, இதில் வந்து சிங்கிள் பீஸ் தான். இது எப்படி இருக்குன்னா, பாப்பு அந்த பொறி பொறி அந்த சவுண்டு வந்து எப்படி இருக்குன்னா, இப்படி பொறியிற சவுண்டு மாதிரி இருக்கும். கலர் எஃபெக்டும் சவுண்ட் எஃபெக்ட்டுக்குமே இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கோல்டன் க்ளோப், இது வந்து கலர் ரெயின். இப்போ எல்லாமே அந்த புஷ்வானை மாதிரி தாங்க, எல்லாமே ஷவர் எஃபெக்ட் தான். ஆனால் அந்த 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 பொறிஞ்சு வருது இல்லைங்களா ஷவரு, அதில் தான் வித்தியாசமும் காமிச்சிருக்காங்க, சவுண்ட் எஃபெக்ட்டும் காமிச்சிருக்காங்க. இப்போ கலர் ரெயினில் வந்து எப்படி மழை எப்படி பெஞ்சா எப்படி அந்த இருக்கும், அந்த சவர் எஃபெக்ட்டு இருக்கும் இதில். இது வந்து ஸ்பார்க் ஆகும்போது கோல்டன் கலரில் நமக்கு எஃபெக்ட் இருக்கும். முதல்ல பார்க்கும்போது அந்த 30 ஷாட்டு இதெல்லாம் 60 ஷாட் பார்த்தோம், இதில் 100 ஷாட் இருக்குது, 120 இருக்குது, 240 வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 100 ஷாட்டில் பார்த்துருப்பீங்க அந்த பிக்சர்ஸ்லாம் நான் அப்படியே வெரைட்டிஸாக போட்டிருக்காங்கல்ல, அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஷாட்டுமே வித்தியாசமான இது லைட் எஃபெக்டில் நமக்கு ஃபங்க்ஷன் ஆகும். 2-inch பைப்பு, இதில் வந்து 3 பீஸ் வரும் 2-inch. இது வந்து 3-inch சிங்கிள் பைப்பு. இதில் வந்து இந்த பிக்சரில் என்னென்ன காமிச்சிருக்காங்களோ அதே எஃபெக்டோட தான் நமக்கு ஃபங்க்ஷனிங் வந்து மேலே இருக்கும். கலர்ஸும் க்ரீன் இருக்குது, ரெட் இருக்குது, எல்லோ இருக்குது, சில்வர் கலர் இருக்குது, கோல்டன் கலர் இருக்குதுங்க. இது வந்து 2-inch சிங்கிள் பைப்பு, இது வந்து 4-inch பைப்பு. இருக்கிறதுலே 4-inch பைப்பு தான் நமக்கு பெருசு, அதில் வந்து 2 பீஸ் வருது. அதுவுமே இப்போ 2-inch 3-inch நான் இந்த இதுக்கெல்லாம் 4-inch இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மேலே போய் ஃபங்க்ஷன் ஆகும்போது அதோட பிரைட்னஸும் அதிகமாக இருக்கும், சவுண்ட் எஃபெக்ட் நல்லாயிருக்கும், கலர் எஃபெக்ட்டும் சூப்பராக இருக்கும். இதுதான் 2-inch 3-inch 4-inch வித்தியாசம். நிறைய பட்டாசுங்களாம் நம்ம பார்த்துட்டோம். நம்ம குழந்தைங்களுக்கு சேஃப்டியாக கொடுக்கணும், விளையாட கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த கன் துப்பாக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப குழந்தைங்க கையில் கொடுத்தோன்னா ரொம்ப சேஃப்டியாக ஃபயர் பண்ணலாம், கையில் வச்சுக்கிட்டே தைரியமாக கொடுக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஃபங்க்ஷன் டைமில் வந்து ஸ்டேஜில் வந்து நம்மளால் பட்டாசு போட முடியாது. இப்போது இந்த பட்டாசு வந்து நம்ம தைரியமாக ஸ்டேஜ்லேயே ஃபங்க்ஷன் டைமில் பர்த்டே செலிப்ரேஷனில் வந்து நம்ம இந்த மாதிரி பட்டாசு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்னா கலர் ஃபாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 5 பீசஸ் இருக்குது. ஸோ 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தான் இருக்குது, எல்லோ, ப்ளூ, க்ரீன், ஆரஞ்ச் அண்டு ரெட் இருக்குது. இது எப்படின்னா ஃபயர் பண்ணிட்டோன்னா வெடிக்காது, ஒன்றும் செய்யாது, இதுலேருந்து கலர்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆகும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் அந்த நேரங்களில் இதை வெடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. இது இப்போ புதுசாக வந்திருக்குது, பூண்டு வெடி, இந்த பொட்டு வெடி, அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கிறது புல்லிங் த்ரெட் அப்படின்னு வருது. புல்லிங் த்ரெட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு பக்கம் கயர் இருக்குன்னா இந்த கயரை பிடிச்சி ரெண்டு பக்கம் இப்படி இழுக்கணும், இழுத்தா இந்த இடத்துலேருந்து ஃபயர் ஆகும். குழந்தைங்க கையில் பிடிச்சி விளையாடுறதுக்கு ரொம்ப சேஃப்டியானது, நல்லாயிருக்கும்னா. இதில் வந்து என்ன எப்படின்னா, இந்த ஒரு பாக்ஸில் வந்து 80 இந்த மாதிரி சிங்கிள் பாக்ஸாக 80 இருக்கும், 80 பாக்ஸ் இருக்கும். இந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே 8 நம்பர் இருக்கும், 8 பட்டாசு வந்து இருக்கும். இது குர்குரேனா, இது வந்து நம்ம ஸ்டார் ரெயின் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இதோட சவுண்டு வந்து அப்படியே வித்தியாசமாக இருக்கும், கலர் வந்து கோல்டன் கலரில் இருக்கும். இதோட கலர் இதே சேம் தான், இது இதோட கலர் எஃபெக்ட் வந்து க்ரீனும் ரெட்டாக இருக்கும். ஸ்பைடர் மேன், இதோட ஃபங்க்ஷனிங் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம அந்த ஸ்பைடர் எப்படி போகுமோ அது மாதிரி இதோட ஃபயர் ஆன பிறகு அந்த எஃபெக்ட் வந்து ஸ்பைடர் மாதிரி இருக்குன்னா. இது இப்போ கொஞ்சம் நல்ல மூவிங்கில் இருக்குது. இது வந்து பீகாக், நம்ம ஏற்கனவே ஒரு மாடல் பீகாக் பார்த்தோம், இதே இது அதில் கொஞ்சம் வித்தியாசமானது இருக்குது. இதில் வந்து 5 அதில் 3 பீஸ் காமிச்சோம், இதில் வந்து 5 இது வந்து அட் அ டைமில் வந்து ஃபயர் பண்ணோன்னா 5 இடத்துல ஃபயர் ஆகும். இது பீகாக் ஃபெதர் மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். இது எப்படி வைக்கிறது அப்படின்னா, இது உள்ளே ஓப்பன் பண்ணால் இப்படி இருக்கும்னா, இதை இப்படி இன்செர்ட் பண்ணணும், இப்படி வச்சுட்டு ஃப்ளோரில் வச்சுட்டு நம்ம ஃபயர் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் டிஸ்பிளே. அடுத்தது வந்து கிரேசி வீல், இது வந்து எப்படி ஒன் டைம்ஸ் நீங்கள் பற்ற வச்சிட்டிங்கன்னா இதில் வந்து 9 வீல் இருக்கும், ஒவ்வொன்றா வந்து வீல் ஆகிட்டே போயிட்டுருக்குங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து சிம்பான்சி, இது குழந்தைங்களை கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க, சேம் சவர் டைப் தான். இதோட டிஸ்பிளேயும் கடைசியில் பார்க்கலாம். இது வந்து சாக்லேட் ட்ராக்கர்ஸ்னால் பார்க்குறதுக்கு நமக்கு சாக்லேட் மாதிரியே இருக்கும், இதுவும் குழந்தைங்களை கவர் பண்ணுறதுக்காகவே வந்திருக்கு. பட் ஆனால் சேஃப்டியாக கொஞ்சம் ஃபயர் பண்ணணும். இதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸில் வந்து 5 பீசஸ் ஒரு பாக்ஸில் வந்து 5 பீசஸ் இருக்குது. இது வந்து நம்ம
சின்ன வயசில் ஒரு புளிப்பு மிட்டாய் சாப்பிடுவோம்ல அந்த ஒரு மாடலில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபயர் பண்ணி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நவண்டு வந்துடணும். இதுலேருந்து நாலு வீல் வந்து தனியாக ஸ்ப்ளிட் ஆகி இது நமக்கு ஃபயர் அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும், கலர் எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்ண்ணா. 4x வீல்னு சொல்லுவாங்கங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா லோட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் ஒன்ஸ் ஃபயர் பண்ணிட்டோன்னா இது வந்து நாலு பக்கம் வீல் வந்து அப்படியே ஃப்ளவர் லோட்டஸ் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும், பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க. அடுத்து இதே தான் ஃப்ளவர் பாட்லேயே இது ஸ்ட்ராபெரி, ஜங்கிள், பட்டர்ஸ்காட்ச் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொன்றுமே கலர் வந்து வித்தியாச வித்தியாசமாக இருக்கும். இதுனா இது வந்து இது வந்து ஃபயர் பண்ண ஒன்ஸ் வந்து இதில் ஃபயர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது மேலே ஒன்று ஃபயர் ஆகிட்டு அது அதோட ஸ்பார்க்கில் அந்த டிஸ்பிளே காமிச்சிட்ட அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷன் ஆகுங்க. அப்படியே அது ஆட்டோமேட்டிக்காக ஒன் பை ஒன் வந்து ஃபயர் ஆகுங்க. கலர் மூணு கலர்ஸ் வந்து த்ரீ கலர்ஸ் வந்துருக்கும், டிஸ்பிளேவும் மூணு மாதிரி இருக்கும், மூணு கலர்ஸில் இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச லேப்டாப்னா நம்ம ஆனால் தீக்குச்சி வந்து சின்ன சைஸ் மினி சைஸ் தான் பார்த்துருப்போம். இது வந்து குழந்தைங்க கொஞ்சம் சேஃப்டியாக பிடிச்சி ஃபயர் பண்ணுற மாதிரி இருக்குது. 10 கலர்ஸ் இருக்குது. அது அது ஸ்பார்க் ஆகிறதுமே வித்தியாசமாக இருக்கும்ண்ணா. எங்கள் ஸ்ரீதேவி கிராக்கர்ஸ் வேர்ல்டில் நீங்கள் எங்கள் பட்டாசை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே தெரியல எங்கள் என் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, கால் பண்ணி கேட்டாலும் சரிங்க, உங்களுக்கு உங்கள் வீடு தேடி பட்டாசு வரும். இன்னொன்று, எங்களோட ப்ரைஸ் லிஸ்ட் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க. நீங்கள் என்னென்ன பட்டாசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நீங்கள் உங்களோட சாய்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுக்குறாங்கங்க. நீங்கள் அனுப்பிச்ச ரெண்டாவது நாளில் பட்டாசு உங்களை தேடி வந்துடுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களோட பட்டாசு வந்து போயிட்டுருக்குங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எங்கக்கிட்ட வாங்கிக்கலாங்க. இப்போ எங்ககிட்ட ஸ்ரீதேவி கிராக்கர்ஸ் வேர்ல்டில் நீங்கள் பட்டாசு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே அண்ட் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நாங்கள் அமௌண்ட் இது டிஸ்பேச் ஆன அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் வந்துடுங்க. பட்டாசு அமௌண்ட் போட்ட ரெண்டே நாளில் உங்கள் கைக்கு வந்துடுங்க. இந்த பாக்ஸோட ரேட் வந்து 250ங்க. இதில் வந்து 21 ஐட்டம் இருக்கும். இந்த பாக்ஸோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபா. இது வந்து 30 ஐட்டம்ங்க. இந்த பாக்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா 450 ரூபாங்க. இது வந்து மொத்தம் 40 ஐட்டம் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னாங்க விஐபி பாக்ஸுங்க. இதோட ரேட் வந்துன்னா 1000 ரூபா வருதுங்க. இது வந்து சின்ன பசங்க வெடிக்கிற இந்த தீக்குச்சி வெடியிலேருந்து மேலே போய் அடிக்கிற ஷாட் வரைக்கும் இதுக்குள்ளே இருக்குங்க. இது வந்து விஐபி பாக்ஸ் 1000 ரூபாங்க. இப்போ கிஃப்ட் பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து 10 பீஸ் வேணும், 100 நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி கிஃப்ட் பாக்ஸில் இந்தந்த ஐட்டம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலுமே அதை நாங்கள் சிறந்த முறையில் பண்ணி கொடுக்குறோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 1000 ரூபாயிலிருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோங்க. ஸ்ரீதேவி கிராக்கர்ஸ் வேர்ல்டுலேருந்து பட்டாசை வாங்கி சேஃபாக உங்களோட தீபாவளியை கொண்டாடுங்க. உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளிங்க. நன்றி.